ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சினிமா லவ்வர்ஸ் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அன்னைக்கே நீங்கள் கொடுத்த சப்போர்ட், அன்னைக்கு கொடுத்த இந்த லவ், இதுதான் என்ன 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ 2022 இந்த மேடையில் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக வந்து நிறுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட முதல் நன்றி உங்கள் எல்லாருக்கும். இதே மேடையில் தான் எனக்கு விபி சார் என்னை ஒரு அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு. நான் ஜாயின் பண்ண அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணேன். எனக்கு முழுசாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாரு. அந்த ஒரு படத்தில் எப்படி கூலாக இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே. ஏன் அந்த படம் முடிச்சு ஸ்கிரிப்ட் எழுதுகிற பயணத்தில் கூட அந்த கடும் வெயிலில் கூட எனக்கு ஒரு மரமாக நின்று நிழலாகவும் இருந்தார். விபி சாருக்கு ஒரு நன்றி சொல்ல இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இன்னொன்று, ஒரு மனிதன் ரஞ்சித் அண்ணன், என்னோடய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் இல்லை கெரியர் பேஸ் பண்ணி இருக்கட்டும், என்றைக்குமே ஒரு உதவின்னு கேட்டு போனால் அவர் தவிர்த்ததே இல்லை. ரஞ்சித் அண்ணனுக்கு இந்த மேடையில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் உருவாகிறது இல்லை ஒரு கதை உருவாகிறது வேணால் ஒருத்தரோட ஒரு முயற்சியாக இருக்கலாம், ஆனால் அது படமாக உருவாதுன்னா அது கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் தான். அப்படி இந்த படத்துக்கு என் டீம் ஒரு பில்லராக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி என் கேமராமேன், முதல் டீம் மெம்பர், இந்த கதையை சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவங்க கையில் தான் போய் சொன்னேன், உடனே ஆன்போர்ட் ஆகிட்டான். ஸோ கேமராமேனுக்கு நன்றி, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் மெம்பர். அதுக்கப்புறம் எடிட்டர் செல்வா இருக்கே, அவர் எப்பயுமே சொல்வார், த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த எடிட், த ஃபைனல் டிராஃப்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் இஸ் த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த எடிட், சாரி மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்வாரு. பேனாவில் எழுதுனதை வந்து கம்ப்யூட்டரில் உருவாக்குனாரு, ரொம்ப நன்றி. அடுத்தது மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர், இவர் இந்த படத்துக்கு லேட்டாக தான் வந்தார், ஆனால் அவர் காஸ்டியூம் மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்தார்,